இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தமிழ் சீனியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பக்கத்துள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். பூவே பூச்சூடவா சீரியலில் சுந்தருக்கு பிடிச்ச சுந்தரோட லவராக வர மீனாட்சியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீனாட்சியோட நிஜ பேர் கிருத்திகா. இவங்க பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னையில் தான். இவங்க சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் டேரக்டர் திருமுருகன் பார்த்து இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அவரோட சீரியலான தேனிலோட தான் இவங்களோட ஃபஸ்ட்டு டெபியூ சீரியலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க மெல்ல மெல்ல ஒவ்வொரு சீரியலாக நடிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் கேரக்டர் நிறையவே பண்ணியிருக்காங்க. தேனியில் உள்ள இவங்களோட ஆக்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் பொன்னூஞ்சல் சீரியல். பொன்னூஞ்சல் தேனிலவு ரெண்டுமே பிஸியாக போய்கிட்டு இருக்கும்போது தான் சென்னை 28 நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. அதில் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருப்பாங்க. அதில் வர ஆக்டர் பழனியோட ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கலாபம் அப்படிங்கிற ஒரு சீரியலையும் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்படி சப்போர்ட்டிங் ரோல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த இவங்களுக்கு அதுக்கடிச்சு கிடைச்ச வாய்ப்பு தான் பைரவி. சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வர பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள் சீரியலில் அதுக்கடுத்து நடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்க ரீசெண்டாக பூவே பூச்சுடவா சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் தான் இவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். கிருத்திகா ஒரு டான்ஸரும் கூட, நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜி டான்ஸில் கூட இவங்க கலக்கிட்டு வராங்க. இவங்க எவ்வளோ கேரக்டர் பண்ணாலும், ஷார்ட் ஃபிலிமில் ஹீரோயினாக நடித்தாலும், பூவே பூச்சுடவா சீரியலில் வர மீனாட்சியை தெரியாதவங்க யாருக்குமே இருக்க முடியாது. மீனாட்சின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு இவங்களோட கேரக்டர் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் சினி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.